ஹாய் நண்பா, உங்களையும் நான் உங்களை ஆமோஸ் தமிழன். நீங்களும் நானும் 100 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ்வோமா? ஆனால் அதுவே நம்மளுக்கு பத்த மாட்டேது. அப்போ தான் ஒருத்தர் முடிவு பண்ணா, நமக்கு வேலையும் அது வச்சுக்கிட்டே இருக்குது, அப்போது நம்ம இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு மனுஷங்க மாறி. ஆனால் மனுஷங்க இல்லை, மனுஷங்க பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணுவாங்க, ஆனால் மனுஷங்க மேலேயும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க யோசிக்க ஆரம்பித்து நம்மளை அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா தலையும் புரியல வாழும் புரியல மாதிரி சம்மந்தமே இல்லாமல் வளர்ற அப்படின்னு கேட்டால், 1987 இந்த பிளாண்ட் ரன்னர் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அப்போவே இந்த ரோபோட்டிக் அப்படின்னு இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனில் இந்த கல்ட் கிளாசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா படத்துக்குமே ஒரு படம் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். எப்படி தேவர் மகன் மாரி செல்வராஜ் அந்த அவருக்கு இன்ஸ்பைரிங்கு, கமலோட நிறைய படம் நம்ம லோகிக்கு இன்ஸ்பைரிங்கு, ஒரு சில படங்கள்லாம் நம்ம இன்ஸ்பைரியாகி எடுக்கிறோம்ல. அது மாதிரி நிறைய ஹாலிவுட் படத்துக்கு இன்ஸ்பயரான விஷயங்கள் இந்த படத்தில். ஹாலிவுட்டில் உங்களுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் வேணுமா, சயின்ஸ் இருக்குது. ரொமான்டிக் கொஞ்சம் வேணுமா, ரொமான்டிக் இருக்குது. க்ரைம் த்ரில்லர் மாதிரி கொஞ்சம் வேணுமா, க்ரைம் த்ரில்லர் இருக்குது. ஓரளவுக்கு எனக்கு சயின்ஸ் மாதிரியும் இருக்கணும், நார்மலாகவும் இருக்கணும்னா நார்மலாகவும் இருக்குது. என்ன இல்லை, எல்லாமே இங்கே இருக்குது. அது மாதிரி இந்த படத்தை சொல்லலாம். ஆனால் இந்த படம் இதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இது என்னை கேட்டால் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி பார்த்தா புரியக்கூடிய படம் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது ராவாக புரியாது, இதில் நார்மலாக இருந்துச்சு. ஏன்னா இது ரொம்ப பழைய படம், 1987. நம்ம பழைய படம் ரேஞ்சாக தான் பார்க்குறோம். ஏன்னா டாப் மூவிஸுங்கிறதே பழசாக தான் இருக்குது. 900 அந்த ரேஞ்சுக்கு உள்ள படத்தை மேட்ரிக்ஸ் அதை பார்த்தோம். இதில் 2 பாட்டு வந்துச்சு. இந்த 2 பாட்டை பற்றியும் கொஞ்சம் பேசலாம். ஓகே, இந்த பிளாண்டனோட ஒன்லைன் என்னென்னா, மனுஷங்க உழைக்க ஆரம்பித்தாங்க. ஹோமோசேப்பியன் மனித உருவான காலகட்டத்திலேருந்து அவனுக்கு இப்போ மொதல் பொருந்தவன் ஒரு 200 வருஷம் வளர்ந்துருப்பான், வெறும் 300 வருஷம் வளர்ந்துருப்பான். அதுக்கு அடுத்த தலைமுறை ஒரு 100 அப்படிங்கிறது நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்துருப்பான். ஆனால் இப்போ நீங்களும் நானும் இந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்களும் நானும் ஒரு 95-60 வயசு மேலேயே நல்லா ஆரோக்கியமாக வாழுவோமா அப்படிங்கிறது தெரியாது. கண்டிப்பாக வாழுவோமானே தெரியாது. ஆனால் அவன் முடிவு பண்ணான். இப்போது அதனால் ஒரு அளவுக்கு அவனோட ஒர்க்கிங் கேப்பபிலிட்டியே குறைஞ்சிட்ருக்கு. அதனால் ஆர்டிஃபிஷியல் இயந்திர மனுஷங்களை உருவாக்கணும். ஆனால் இயந்திர மனுஷங்களை உருவாக்கணும்னா அவனுக்கும் செலவு இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு நம்மளை மாதிரியே உருவாக்கணும். ஆனால் அவங்க நம்மளாக இருக்கக்கூடாது. அப்போ தான் முடிவு பண்ணால் குளோனிங்கில் உருவாக்கணும். குளோன்ஸை உருவாக்கணும். அந்த குளோன்ஸை வேலை வாங்கணும் அப்படி முடிவு பண்ணி நிறைய குளோன்ஸை உருவாக்குறாங்க. காலப்போக்கில் அதுவே அவங்களுக்கு ரிப்பீட் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா ஒரு மனுஷன் உருவாக ஒரு டைம் இருக்கும். ஒரு குழந்தையாக பிறந்து ஒரு டீனேஜ் பர்சனாக இருந்து ஒரு கிழவனாக சாரான். ஆனால் இந்த குளோனிங் நம்ம டைரெக்டாக 25 வயசுலேயே வச்சுக்கலாம், 30 வயசுலேயே வச்சுக்கலாம், 35 வயசுலேயே அப்படியே வச்சுக்கலாம். தட்ஸ் அ லாக்டு பர்சனாக அப்படியே வச்சுருக்கலாம். அதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க அதே காலத்தில் இதுக்கு ரொம்ப நாள் வாழ்கிற சக்தி இருக்குது. மனுஷங்க செய்கிற எல்லா விஷயத்தையும் செய்யும். ஒரு 10 ஆளுக்கு உள்ள ஸ்ட்ரென்த்து ஒரு குளோனுக்கு இருக்கும். இதில் ஆண்ட்ராய்டு ரிப்பீட்டன்ஸ் அப்படின்னு இதில் சொல்லியிருப்பானுங்க. ரிப்பீட்டன்ஸ்னு இதில் சொல்லியிருப்பானுங்க. இதில் ஆண்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருப்பானுங்க. ரெண்டு பேருமே வித்தியாசமாக இருக்கும். நம்ம குளோனிங்ஸ்னே சொல்லிக்கிறோம், குளோன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதை நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகும். இது ஒரு காலப்போக்கம் இருந்துக்கிட்டே இருக்க இதில் ஒரு முக்கியமான ஒரு ஆளை காட்டுறாங்க, டேவிட். இவன் அந்த ஊரில் கரெக்டாக அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருப்பான். அவன் வந்து ரிட்டையர் ஆகிட்டான், என்ன பண்ணுறது இல்லை. ஆனால் ஒருத்தன் வந்து உன்னை நம்ம ஷெரீஃப் கூப்பிட்றாரு அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். அந்த ஷெரீஃப் சொல்லுவான், டேவிட் நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் இந்த வேலையை பண்ணியாகணும், நிறைய கொலைகள் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அவனை ப்ரமோட் பண்ணுறானுங்க. இந்த குளோனிங்களுக்கும் மனுஷங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, மனுஷங்களை மாதிரி தனித்துவமாக யோசிக்க முடியாது. இது உருவ ஒற்றுமையில் ஒன்றாவே இருந்தாலும் இதுங்களுக்கும் எமோஷன் இருக்குது ஆனால் ரொம்பலாம் கிடையாது. சில நேரத்தில்
இதுங்கள்கிட்ட இது மனுஷங்க இருக்க இடத்துல விடுறதும் ஒரு புத்தி சரியில்லாதவன் கையில் துப்பாக்கியை கொடுக்குறதும் ஒன்று. இது ஹேந்திரன் படத்தில் சொல்லுவாங்க, நம்ம சிட்டி ரோபோக்கு சொல்லுவாங்களே அது மாதிரி தான். அது மாதிரி இந்த இதோட கதை பயணிச்சுட்டே இருக்கும். இது அப்படியே போயிட்டு இருக்க இடத்துல நம்ம போலீஸ் ஆஃபீஸர் விறுவிறுப்பாக எல்லாரையும் தேட ஆரம்பிப்பார். ஒரு ஒரு இடத்துல ஒருத்தர் பார்த்து சுட்டு கொள்ளவும் ஆரம்பிச்சிருவார். ஆனால் அதில் ஒரு சீன் காட்டியிருப்பாங்க, ஒரு சின்னுண்டு ஒரு செதில் இருக்கும். எப்படின்னா இப்போ என்னோடய ஸ்கின்லேருந்து ஒரு தோலை பிச்சு எடுக்கிறேன்னா அதில் மைன்யூட்டாக ஜூம் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். ஏன்னா அந்த குளோனிங்கை ஒரு ஒருத்தவங்க தனித்துவமாக உருவாக்க ஆரம்பித்தாங்க. இந்த குளோனிங்களுக்கு இன்னும் ஒரு ஹெட் இருந்தான், இதில் கொஞ்சம் ஒயிட்டின்னு வச்சுக்குவோம், கொஞ்சம் ரொம்ப ஒயிட்டாக இருப்பான், இல்லை வெள்ளமுடிக்காரன் கூட வச்சுக்கலாம். ஏன்னா அதில் அவனுக்கு ஒரு டோக்கு ஒயிட்டின்னு வச்சுக்கோம், நமக்கு என்ன கம்ஃபர்டபுள் ஒயிட்டின்னு வச்சுக்குவோம். அவன் தான் அந்த டீமுக்கு ஹெட்டாக இருப்பான். அவன் டீமுக்கில் ஒரு 10 பேர் அப்படின்னு இருப்பானுங்க. நம்ம போலீஸ் ஆஃபீஸர் வரிசையாக எல்லாரையும், ஏன்னா இதோட செகண்ட் பார்ட்டைன்னு பேச போகிறோம், அதனால் இதை ஓரளவுக்கு டக்குன்னு முடிக்கணும். போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிருவான். எல்லாரையும் கொண்டுட்டு கடைசியாக நம்ம ஒயிட்டு அவனோட காதலியும் கொல்லுவான். இதில் ஒரு சீன் நடக்கும். இந்த சீன் வந்து எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறது, இந்த சீன் ஓரளவுக்கு ட்ராமேட்டிக்காக இருக்கும், ஓரளவுக்கு ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கும். வயிற்றில் துப்பாக்கி வச்சு சுட்டுருவான். இதில் ஒரு வழியாக அந்த ஒயிட்டு அவனோட ஒரு சண்டை நடக்குதுன்னு பாருங்கள். அதான் அந்த கிரைம் த்ரில்லர் ஜானராக இருக்கும். ஒரு மாடிப்பில் போயிட்டு இருப்பான், உனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், நம்ம பவானி மாதிரி 10 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், முடிஞ்ச என்னை கொன்னுட்டு ஓடிடு. அப்போல்லாம் சொல்ல மாட்டான், உனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், முடிஞ்ச இந்த இடத்த தப்பிச்சிரு அப்படின்னா. நம்ம டேவிட்டு தப்பிக்க மாட்டான், டேவிட் அப்படிச்சு நம்ம டேவிட் வந்து தப்பிக்க மாட்டான். அங்கே அடிச்சு பிடிச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கடைசியில் பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோ டேவிட் அப்படியே தூங்கிட்டு இருப்பார். தூக்கி விட்டு யாருக்கா வாழணும், எல்லாமே செத்துட்டாங்க, நானும் செத்துட்றேன் அப்படின்னு இவன் செத்துருவான். அப்புறம் இதோட இந்த ஃபஸ்ட்டோட பாட்டு முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்டு பண்ண, ஃபஸ்ட்டு பாட்டுக்கு கூட செகண்ட் பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது ரொம்ப பழைய மூவி, ஆனால் புதுசாக வந்தது ஒரு அடி ட்ராமேட்டிக்காக நல்லா இருந்துச்சு. இதே ரிப்பீட்டன்ஸ் இந்த குளோனிங்ஸை வச்சு இந்த கடைசியில் இந்த குளோன்ஸில் ஒருத்தன் வந்து அவங்கள உருவாக்குறானுங்க, அது புது விதமான குளோன்ஸ் உருவாக்குறானுங்க. அந்த குளோன்ஸை வச்சு குளோன்ஸை வேட்டையாட வைக்கிறானுங்க. அதான் அந்த குளோன்ஸை வச்சு குளோன்ஸை ரெப்பிட்டிகான்ஸை வச்சு ரெப்பிட்டிகான்ஸை வேட்டையாட வைக்கணும். அப்படி ஒரு ஆள் போய் மாட்டி நம்ம ஹீரோட பொண்ணு எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறது, அந்த குளோன்ஸ்களுக்கு வந்து இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. எப்படி உருவாக்குறானோ அப்படியே தான் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோவே ஒரு குளோனாக தான் இருந்திருப்பார். போன பார்ட்டில் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பானுங்க. அதை எப்படி உங்களை சொல்கிறது, நம்ம ஹீரோ வந்து ஒரு இமேஜினேஷனில் ஒரு குதிரையை யோசிப்பார். மனுஷங்களோட கனவுகளை கால்குலேஷன் பண்ணுற எந்த மிஷினும் வரல. ஆனால் இது ரோபோட்ஸ்கள்னு சொல்லலாம், ரோபோட்னே சொல்லலாம். அந்த ரோபோட் மனுஷங்களை கால்குலேஷன் பண்ணுற ஒரு சென்சார் இருக்குது. கடைசியில் அந்த போலீஸ்காரன் ஒரு பேப்பரில் ஒரு குதிரை பொம்மை செஞ்சு வச்சுட்டு போயிருப்பான். அதோடய இன்ட்டு என்னென்னா இவனும் ஒரு ரெப்பிட்டிகான்ஸ் தான். எல்லாரையும் வளைச்சு வளைச்சு கொண்டாலும் நம்ம ஹீரோ அவனே ஒரு ரோபோட்டு தான். என்னமோ டிஸ்ட் வச்சுருக்காங்க, அந்த ஹிண்டில் கொடுத்துருப்பானுங்க, அதை நம்ம கவனிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவ்யூவெல்லாம் படிக்கும்போது அட பாவீங்களா அப்படின்னு தான் தோணுச்சு. இதே ட்விஸ்ட்டை பின்னாடி வந்தோம்னா இவங்க குளோனிங் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கும். இந்த குழந்தைய தேடி இங்கிட்டு பார்ட் டூவில் நிறைய கூட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கும். இதுக்கு ஒரு சீனியர் ஆஃபீஸராக ஒருத்தன் ஹையர் பண்ணியிருப்பாங்க. நம்ம டேவிட் பார்த்துருந்த வேலையை இன்னொரு குளோன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி குளோன் பார்த்துட்டு இருக்கோம். கடைசியில் அவனுக்குள்ளே அவன் மைண்டுக்குள்ளே இன்னொரு வச்சு எல்லாருமே அவன் என்ன பண்ணியிருப்பானா, கடைசியில் நம்ம ஹீரோவோட பொண்ணை சேர்த்து வச்சுருப்பானுங்க. அதுக்குள்ளே நடக்கிற சேசிங்கு, அதுக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டை ஓரளவுக்கு ட்ராமேட்டிக்காக ஓரளவுக்கு வித்தியாசமாக ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. 2014 எடுத்தது தான் இது, அதோட இது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, கொஞ்சம் புரிஞ்சு நல்லா இருந்துச்சு அப்பியரன்ஸாக இருந்தது வரைக்கும். இது ரெண்டு படத்தில் ஃபஸ்ட்டு ஓகே, ரெண்டு ஒரு நார்மல் ட்ராமேட்டிக்காக இருந்துச்சு. ஓகே, இந்த ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணி நான் சொல்லணும்னா இது ஒரு பக்காவான மூவி. இது ஃபஸ்ட்டு ஃபிலிமை பார்க்கணும்னா உங்களுக்கு பொறுமை கண்டிப்பாக வேணும். ஏன்னா அந்த ஒரு படம் ஆரம்பத்தில் வந்து நிறைய ஃப்ளாப் ஆகிருக்கு, ஏன்னா அதை புரிதலே இருக்காது. ஏன்னா அதான் ஒரு படம் டக்குன்னு வந்தோடனே சக்ஸஸ் கொடுக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்ப டிலே ஆகும். அந்த வரிசையில் இந்த
பிளேடு ரன்னு அப்படிங்கிறது இதில் ரெண்டாவது வருஷமாக இருந்துச்சு. இதை ரெண்டு வருஷம்னு பார்த்துட்டு ஃபஸ்ட் வருஷம் பக்காவாக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் ட்ராமேட்டிக்காகவும் ஒரு நார்மல் ராவான சயின்ஸ் எப்படின்னா எல்லாமே சயின்ஸ் பில்டிங்காக இல்லாமல் கொஞ்சம் சயின்ஸ் பில்டிங் இருக்கும். இங்கேயே வந்து நார்மல் மக்கள் நடந்து போயிட்டுருப்பானுங்க. போலீஸ்காரங்கெலாம் வானத்தில் பறக்கிற வண்டியில் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் இங்கே நார்மல் மக்கள் சைக்கிளில் போயிட்டு இருப்பானுங்க. அப்போ தான் சயின்ஸு இம்ப்ரூவ் ஆகிற அதே காலகட்டம் அதில் கொண்டு வந்திருப்பானுங்க. 2014 எடுத்துகிட்டா அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி சயின்ஸ் லேபு, சயின்ஸ் ரூமு, கன்ஸு அது மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்படி கொண்டுட்டு போட்டுப்பானுங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதோட அப்பியரன்ஸு அப்போ உள்ள அப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப பழைய மூவி, ஆனால் அப்படி தெரியாது அந்தளவுக்கு இருந்துச்சு. இது ரெண்டும் பெருசாக வித்தியாசம் தெரில. அதோடய அப்பியரன்ஸ் தான் மாறிஞ்சே தவிர ரெண்டுமே பக்காவான மூவி. இதுக்கு நான் மார்க் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது கல்ட்டு கிளாஸிக்கு. எனக்கு நல்லா இல்லைன்னு சொன்ன விஷயமும் கூட இது ஒருத்தவங்களோட இன்ஸ்பைரிங்காக இருக்கலாம், அதனால் அதை அவமதிக்கிற மாதிரி இருக்கும். நான் ரெண்டுமே முழுசாக கதையை சொன்னேன்னு கேட்டால் இல்லை, இது இப்படி இது ரெண்டும் இப்படி இருக்குது, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. கைஸ் உங்களை டெடிகேட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஏன்னா இது எத்தனாவது டேக்குன்னு எனக்கும் தெரில, இது எத்தனாவது டேக்காக போயிட்டுருக்குன்னு உங்களுக்கும் தெரில. இப்போ நான் பேசுகிறது கரெக்டான இதாக வீடியோ கேட்ச் ஆனிச்சானும் தெரில. சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுவேன் நம்புகிறேன். வேறு என்ன மாதிரி சினிமா சொந்த விஷயத்தில் சினிமாவோட உலகத்தில் ஒரு கலக்கு கலக்கணும் அப்படின்னு ஒரு சேனலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அப் டு பாட்டம் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம உங்களிலான எம்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்கப்பா.